வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா சென்னையில பயங்கரமான மழை பெய்து இதனால பார்த்தீங்கன்னா அங்குள்ள பொதுமக்கள் ரொம்பவே அவஸ்தப்பட்டு வராங்க. அத்தியாவசிய பொருள் கூட கிடைக்காமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரசாங்கத்திடம் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்துட்டு வராங்க. இந்த நிலையில் சென்னையில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மழை பெய்து வருவதால் அங்குள்ள அத்தியாவசிய பொருட்கள் ஊர் ரொம்பவே முடங்கி போயுள்ளது. இதனால் அங்குள்ள மக்களுடைய நிலைமை என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சென்னையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை, மின்சாரம் பாய்ந்து ஒரே நாளில் 3 பேர் பலி, கதறி அழுத குடும்பத்தினர்கள், பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கள். சென்னையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து காரணால் பெஞ்சல் புயல் காரணமாக பல பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கி வருகிறது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வராங்க. இந்த நிலையில்தான் சென்னை வேளச்சேரியில் விஜயநகர் 2வது தெருவில் புயல் மற்றும் மழை எதிரொலியாக மின்கம்பி அறிந்து விழுந்தது. இதில் அந்த வழியை நடந்து சென்ற 45 வயது சக்திவேல் மீது அந்த கம்பி திடீரென அறுந்து விழுந்திருக்கிறது. இதில் அவர் உயிரிழந்து போயிட்டாரு. இது குறித்து அறிந்ததுமே உடனிருந்தவங்க உடனடியாக அவருடைய உடலை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. பிரேட்வா பகுதியில் வடமாநில வாலிபர் ஒருவர் இன்று காலையில் ஏடிஎம் மையத்துக்கு சென்றபோது மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த நிலையில் வேளச்சேரி மற்றொரு நபர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்து போயிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் சென்னை வியாசார்பாடி கணேசபுரம் பகுதியில் இசைவாணன் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. சுரங்கப்பாதையில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றுவதும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் பாய்ந்ததில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூரில் வசித்தோரும் 50 HP மோட்டாரை இயக்கிய போது இந்த விபத்து ஏற்பட்டது. அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் பாய்ந்து இன்று ஒரே நாளில் 3 பேர் பார்த்தீங்கன்னா பலியாகி போயிருக்காங்க. இது பொதுமக்களிடமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கண்காணிப்பாளரிடம் இது மாதிரி புகார்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் கனமழை பெய்துட்டு வருவதால் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தயவுசெய்து யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விபத்து பகுதி நடப்பதால் ஆங்காங்கு மின்சாரம் தாக்கி நிறைய பேர் இறந்து போவதால் அனைவருமே வீட்டில் பத்திரமாக இருங்கன்னு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கோரிக்கை விட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.